ரெண்டும் வெவ்வேறு ஜெனர், வெவ்வேறு இலக்கிய வடிவங்கள். இதில் வந்து சில நாடகங்கள் படிப்பதற்காக எழுதப்படுகின்றன, சில நாடகங்கள் மேடைக்காக எழுதப்படுகின்றன. இப்போ பெக்கெட், சாமியல் பெக்கெட், அப்சர்ட் பிளேஸ்லாம் இருக்குல்ல, வெயிட்டிங் ஃபார் கோடோ, அதெல்லாம் இதெல்லாம் தியேட்டருக்காக ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக இருந்து அது நீ அங்கே நாடகத்தை நீங்கள் முதல்ல சாமியல் பெக்கெட் நாடகத்தை படித்தீங்கன்னா அதை சம்படி சைட் இது ரிட்டன் பேல் ஐரிஷ் ப்ரோஸ்னு, பேல் ஐரிஷ் ப்ரோஸ் அப்படின்னு. ஆனால் அது அதே அந்த இருக்கிற வார்த்தை அந்த நாடகம் ஒரு நல்ல இயக்குனர் கையில் அது வடிவம் பெறும்போது நம்ம மெய்சில் இருக்க வைக்கிறது. அந்த சாமியல் பெக்கெட் ஹஸ் கன்சீவ்ட் தட் திங், அவரால் அதை கன்சீவ் பண்ண முடிஞ்சு இந்த மேடையில் எப்படி இருக்குன்ட்டும். பிகாஸ் ஹி வாஸ் அ டோட்டல் தியேட்டர் மேன், டோட்டல் தியேட்டர் மேனுங்கிறதுனால இது எப்படி இருக்குன்ட்டு. பட் அது இலக்கியமாக படிக்கிற போது அதுக்கு நமக்கு இலக்கியம் படிக்கிற போது நம்ம இதில் உட்காந்து படிக்கிறோம், நம்ம ரூமில் உட்காந்து நமக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இது படித்து பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்குன்ட்டு. நாடகத்தில் அப்படி இல்லை, உடனுக்குடனே உள்ள வாங்கிக்கணும், ஏன்னா சீன் மறைஞ்சிடும், அடுத்த சீன் போடும். ஸோ இலக்கியம் படிக்கிறதுல ஒரு லெஷர், யூ கேன் படிக்கக்கூடிய ஒரு ஓய்வு, அந்த அது அதை பற்றி சிந்திக்கக்கூடியதில் நாடகத்தில் தொடர்ந்து பார்த்துக்க போகிற எல்லா நம்முடைய இயக்க உறுப்புகளும் இயங்க வேண்டும், மூளை, கண், காது எல்லாமே அங்கே இயங்க, அதே சமயத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு அவசியம் இருக்குது. ஆகவே இது தியேட்டரில் இந்த அதாவது இலக்கிய சொல் எப்படி நாடக சொல்லாக பரிமாணம் இருக்கிறது அது ஷேக்ஸ்பியரில் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர்னால ஒன்று தான், படித்தாலும் இன்பத்தை தெரிகிறது, அது இப்போ மேடையில் பார்த்தவங்களும் இன்பத்தை தெரிகிறது. அது அது ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் பார்க்கலாம். படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹேம்லெட், சாலிலுக்கி எல்லாம் படித்து ஒரு இலக்கியமாக அனுபவிக்க முடியும். ஆனால் இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ தமிழ் பெக்கெட் பிளே சே பிகினிங்கே ஆரம்பிக்கிறது ஒன் வாஸ் சேவ்ட், நாடகத்தில் ஒன் வாஸ் சேவ்ட் 50-50 அப்படின்னு அடுத்த கேரக்டர் சொல்லுவோம். ரெண்டு மூணு ட்ராம்ப், அவன் கேரக்டர்ஸ் எல்லாருமே ட்ராம்ப்ஸ், ட்ராம்ப்ஸ் அதாவது அவங்க ஒன்று இதில் சாதாரண நாட்கள். அவன் அடுத்தவன் 50-50, இது என்ன சொல்கிறான், ஒன் வாஸ் சேவ்ட் 50-50. நீங்கள் பைபிள் படிச்சிருக்கணும், பைபிளில் ரெண்டு கான்விக்ஸ் இருக்கான், அந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம், ஒருத்தன் தேடி ஜீசஸை திட்டுறான், ஒருத்தன் இது இது மாதிரி நல்லவன் தான் இருந்துச்சு. ஸோ அவன் திட்டுறவன் வந்து அதனால் ஒன் அந்த நல்லவனாக இருக்கிறனே இது வாஸ் சேவ்டு, திஸ் ஃபெலோ வாஸ் கண்டெம்ட், திஸ் ஃபெலோ சேவ்ட். ஸோ அதனால் சால்வேஷனுக்கு 50-50% சான்ஸ். அது சமையல் பக்கெட் படிக்கிறது இஸ் நாட் ஸோ ஈஸி, அது ரொம்ப டிசப்டிவ்லி சிம்பிள். அது அது நாடகம் போது மறுபடியும் அது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம நாடகத்தை படிக்கிற போது நாடகம் தான் தெரியும். ஆனால் அது காட்சியாக பார்க்குற போது ஒரு இந்த இன்பமாக இருக்குது, அது சொல்கிற போது நமக்கு அர்த்தம் புரியுது. அந்த ரெண்டு ட்ராம்பினுடைய ட்ரெஸ்ஸு, டிஸ்கே, அந்த காஸ்டியூம், அது இது அவன் ஒன் வர்ஸ் சேவ்டு தவக்கணுங்க பைபிள் தான் சொல்கிறான்னு தெரியும். அதை பார்த்த உடனே இந்த லிட்டரி வேர்ட் டஸ் நாட் டெல் எஸ் ஆக்சுவலி திஸ் திங். ஸோ இந்த மாதிரி அதனால் நாடகம் ரெண்டும் வெவ்வேறு ஜெனர் ரெண்டு. ஆனால் இலக்கியத்தை படிக்கக்கூடியக்கு நமக்கு ஓய்வு இருக்குது, நம்ம இதை நம்ம நம்முடைய டிராயிங் ரூமில் உட்காந்து சோஃபாவில் சாஞ்சிட்டு படித்து இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் நாடகத்தை கண்டினியூ பார்க்கணும். அதை அதனால் இந்த அது இதில் அந்த நாடகமாக உருப்பிட்டு அதாவது டைம் கான்செப்ட் வேறு இருக்கையில், அதாவது சுலபமாக நீங்கள் 50 வருஷம் போச்சுன்னு எழுதிடலாம். இந்த நாடகத்தில் எப்படி கேப்பிட்டீங்க? நம்ம அதனால தான் நம்முடைய ஃபோக் ஆர்டிஸ்ட் ஆர் கிரேட் ஆர்டிஸ்ட். அவன் அந்த சான்ஸ்கிரிட் பிளேஸில் தான் அந்த டிவைஸ் சான்ஸ்கிரி அதில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் பிளேஸில் நாட்டியசாஸ்திரத்து பிள்ளையே சொல்லியிருக்கு, நாட்டியசாஸ்திரம் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க் இன் திஸ் திங். அதில் ஸ்டேஜை 3 தினம் 4 தினம் சுற்றினான்னா அவன் அதை 9 தூரம் போயிட்டு வராங்கன்னு அர்த்தம். அவன் 8 சுற்றினானா அவன் எங்கேயோ 9 தூரம் இங்கேருந்து மதுரையிலேருந்து அவன் டெல்லிக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் இம்ப்ரோவைசேஷன்,
ஜீனியஸ் ஃபார் இம்ப்ரவைசேஷன் நம்முடைய இந்தியன் தியேட்டரில் உண்டு. கூத்தில் பார்க்கலாம், சான்ஸ்கிரிட் தியேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நாட்டிய சாஸ்திரம் இது மேனுவல், தியேட்டர் மேனுவல் ஃபார் ஆல் தி ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் ஆர்ட். கிளாசிக்கு ஃபோக்குன்னு ஒன்றுமே கிடையாது. தட் ஐ டோன்ட் பிலீவ் இன் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக். எல்லாமே ஆரம்பத்தில் ஃபோக்காக தான் இருந்திருக்கு. ஃபோக்கில் இருந்தால் ஃபோக் மியூசிக்கில் இருந்தால் கிளாசிக்கல் மியூசிக் வந்தது. ஃபோக்கு லிட்ரேச்சர் லிட்ரேச்சரில் என்னென்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்தது. ஸோ ஃபோக் தியேட்டரில் என்னென்னா கிளாசிக் இது சோகால்ட் கிளாசிக்கல் தியேட்டர். ஸோ நாட்டிய சாஸ்திரம் எல்லாத்தையும் இது பண்ணல. எனக்கு அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்த, அதாவது ஒரு அவர் ஒரு சிறந்த படைப்பாளியாருன்னா அந்த அவர் எழுதக்கூடிய அந்த படைப்பு, அவர் உருவாக்கியிருக்கக்கூடிய படைப்பு எல்லா காலத்திலும் அர்த்தமுடையதாக இருக்கணும். அதாவது அது இப்போ அவருடைய கிங்லியர் போட்டால், கிங்லியருக்கு 16வது நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, ஆனால் இப்போது அது கிங்லியரை பார்த்தாலும் பார்க்குறவங்க அது தங்களை கிங்லியரோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அந்த அளவுக்கு அது எல்லா காலத்துக்கும் பொருந்த முடியாத அது ஒரு படைப்பாளி. ஹிஸ்டாரிக்கல் நான் இதாகவே பார்க்கல யாரும். அது அவங்களுக்குடைய இதே ஹியூமன் ப்ராப்ளம். ஒரு வயசானவன் அவங்க குழந்தைகள் அந்த மூணு பெண்கள் வந்து இது பண்ணது அதை அந்த இதெல்லாம் அவங்க தங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நான் ஷேக்ஸ்பியரை இறுதியாட்டங்கிற ஒரு தமிழ் அடாப்டேஷன் பண்ணலாம். ஷேக்ஸ்பியர் நாடகத்தை இறுதியாட்டம்னு என்ன இந்த அதாவது இந்த எல்லா பேரையும் தமிழ் பேராக்கி அது சூத்திர அந்த க்ளவுன்னு வருவான். ஷேக்ஸ்பியரில் பாதி இடத்துல வருவான், பாதிலேயே போடுவாங்க. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இன் கிங்லியர் அவன்தான். அந்த க்ளவுனை நம்ம நம்ம நாட்டு சூத்திர கட்டியக்காரன் மாதிரி ஆக்கி அவன் ஒரு எல்லாத்தையும் இணைக்கிறான். அவன் கிரீக் பிளேயில் வரைய குறைச்ச மாதிரி அவன் அது எல்லாத்தையும் காமெண்ட் அடிக்கிறான். அவன் அது ஷேக்ஸ்பியர் க்ளவுன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது அவன் தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதை கொஞ்சம் விரிவாக்கி அந்த நாள் அதை பாண்டிச்சேரியில் நாங்கள் போட்டோம். மூணு நாள் போட்டு ஷேக்ஸ்பியர் நாவல்னு சொல்லலை, நாடகம்னு சொல்லலை. ஏன்னா எல்லோரையும் கூப்பிட்டு இருந்தோம். அதாவது இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் நாடக கூட்ட ஆட்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து வீட்டில் போய் அவங்களையும் வர சொல்லியிருந்தேன் ஒரு முதல் தடவையாக. அவங்களாம் அந்த ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இது நான் ஒரு பல்வேறு யூனிவர்சிட்டியிலே இந்த மாதிரி அவங்களையும் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஷேக்ஸ்பியர் நாடகம்னு தெரியாமையே அந்த நாடகத்தில் ஐக்கியமாகிட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த ஷேக்ஸ்பியர் அந்த நாடகத்தினுடைய பவர் அதுதான் காரணம். ஸோ அது 16வது நூற்றாண்டில் அந்த எலிசபெத்லேருந்து அவங்க பெரிய படித்தவங்க இல்லை, எவ்வளோ செமி லிட்ரேட்ஸ் இருந்தாலும் அவங்களால அந்த ஷேக்ஸ்பியர் வாஸ் மோஸ்ட் பாப்புலர் பிளே. அவர் ஷேக்ஸ்பியர் இந்த நாடகங்கள் இது காரணம் தான் ஷேக்ஸ்பியருடைய இந்த மேஜிக். இது தட் இஸ் கால்ட் ஷேக்ஸ்பியரின் மேஜிக். அது கம்பன் இருந்தது அந்த மேஜிக். அது இந்த தமிழ் இந்தியாவில் இருந்தவங்க கம்பன் இருந்தது. நான் சமஸ்கிருதத்தினால காளிதாசில் நான் அவ்வளோ சமஸ்கிருதத்தை படித்து அணுகக்கூடியது அந்த அவ்வளோத்தை எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இந்த ஒரு இது ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் அவளையும் ஒரு கேரக்டர் ஒன்று கேரக்டர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் ஆண்டனியின் கிளியோபாட்ராவில் சொல்கிறான். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து ஒரு கேரக்டர் சொல்கிறேன், கேஷியஸ் யாரோ சொல்கிறான், எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து தமக்கு இப்போ தெரியாத புதுசாக உதயமாக போகிற எந்தெத்தனை மொழிகளில் எத்தனை எந்த மொழிகளிலோ எத்தனை பேர் இந்த நாடகத்தை நினச்சி இது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர். இதே காட்சியை நாடகத்தை சொல்ல இதே காட்சியை அங்கே சேக் இந்த நாடகத்தில் நிகழ்கின்ற இந்த நிகழ்வுகளை தடுத்து போகிறாங்களும் தடுத்து போகும்போது இது தீர்க்கதரிசின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி இன்னும் அன்பார்ன் ஆக்சன்ஸ்னால் அன்பார்ன் லாங்குவேஜஸ் ஆக்சுவலாக வர. அதனால் ஷேக்ஸ்பியர் நான் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர்.